இதோட வேல்யூ கொடுக்கல, பென்சில்தும் கொடுக்கல, இரேசர்தும் கொடுக்கல. ஆனால் ரெண்டு பேர் இன்வால்வ் ஆகிறாங்க, யார், ரொமிலாவும் சொனாலியும். ஸோ சொனாலி என்ன பண்ணுறாங்க, சேம் வெரைட்டி தான் வாங்குறாங்க. ஷி பாட் 4 பென்சில் வாங்குறாங்க, அதே மாதிரி இரேசர் வந்து 6 இரேசர்ஸ் வாங்குறாங்க ஆஃப் த சேம் கைண்ட். ஆனால் அவங்களுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்குன்னா ₹18. ரொமாலிக்கு எவ்வளோ ஆயிருக்கு, அதே மாதிரி வாங்குறாங்க, ஆனால் 2 பென்சில்ஸு 3 இரேசர் வாங்குறாங்க, அவங்களுக்கு 9. ஸோ 2 பென்சில்ஸ் 3 இரேசருக்கு 9 இவங்களுக்கு ஆயிருக்கு. இவங்களுக்கு எப்படி ஆயிருக்கு, 4 பென்சில்ஸு 6 இரேசர் வாங்குறவங்களுக்கு ₹18 ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம தனித்தனியாக பென்சிலோடதும் இரேசரோட காஸ்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவாடா, ஃபஸ்ட்டு ரொமாலி பர்ச்சேஸ் 2 பென்சில்ஸ் ஆஃப் 3 இரேசர்ஸ் விச் இஸ் ஆஃப் காஸ்ட் ₹9. ஸோ 2 பென்சில்ஸ்னா என்னது, 2 இன்ட்டு காஸ்ட் ஆஃப் அ பென்சில் ப்ளஸ் 3 இன்ட்டு காஸ்ட் ஆஃப் இரேசர் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ காஸ்ட் ஆஃப் த பென்சில் என்னது, நம்மளுக்கு எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. காஸ்ட் ஆஃப் த இரேசர் என்னது, ஒய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. அப்போ 2x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 9. தட் வில் பி அவர் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் சொனாலியோடது நம்ம பார்த்தோன்னா, சொனாலி என்ன பண்ணுறாங்க, அதே சேம் வெரைட்டி தான், ஆனால் என்ன பண்ணுறாங்க, 4 பென்சில் வாங்குறாங்க, 6 இரேசர்ஸ் வாங்குறாங்க. அப்போது 4 இன்ட்டு காஸ்ட் ஆஃப் த பென்சில் ப்ளஸ் 6 இன்ட்டு காஸ்ட் ஆஃப் த இரேசர் இஸ் ஈக்குவல் டு 18. அப்போது 4x ப்ளஸ் 6y இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ திஸ் வில் பி அவர் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போவுமே என்ன பண்ணோம், ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ எடுத்துக்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துருக்குறேன்னா அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ மட்டும் நான் எடுக்கணும்னா அது மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுப்பீங்க, மீதி இருக்க ஒய்யை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்துடுவீங்க. அப்போது 9 - 3y. ஸோ இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2 இங்கே டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ 2 இங்கே வந்துச்சுன்னா டிவிஷனில் 2. ஓகேவா, ஸோ எக்ஸோட வேல்யூ கிடச்சிச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ கிடச்சிச்சுன்னா இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2ல எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2ல நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ கவனி, ஸோ எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 9 - 3y/2 ப்ளஸ் 6y. ஸோ இந்த 4யும் இந்த 2யும் நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ சேம் டேபிளில் போவோம் அதனால. ஸோ இது எல்லாமே ஹோல் டேர்ம்ன்றனால தான் நம்ம கேன்சல் பண்ணுறோம், இல்லைனா அடிஷன் தனியாக சப்ராக்ஷன் தனியாக இருந்ததுன்னா பண்ணக்கூடாது. ஸோ ஹோல் டேர்ம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் இருக்குது, அதனால் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அப்போ பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், இது 2 ஆகிடும், இது 1 ஆகிடும். அப்போது 2 × 9 - 3y + 6y இஸ் ஈக்குவல் டு 18. அப்போ 2 × நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், அந்த 2 9 - 3y. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறது உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2 × 9 = 18 ஆகிடும், 2 × 3 = 6 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு மைனஸ் ப்ளஸ் இருக்கனால இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணனா ரெண்டுமே சேம் வேல்யூ வருது. ஸோ இட் இஸ் ஆஃப் ட்ரூ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம், அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இது தான் அதோட ரேட்டு, நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ரெண்டு வேல்யூஸுமே நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல்னு கொடுத்துருக்கனால.